ஏழு ஆண்டுகளாக படம் இயக்காதது ஏன் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா தனுஷ் நடித்த த்ரீ படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் ஐஸ்வர் ரஜினி அதன் பிறகு கௌதம் கார்த்திகை வைத்து வைராஜாபாய் என்ற படத்தை இயக்கினார் ஆனால் இந்த இரண்டு படங்களுமே தோல்வியடைந்து விட்டது கடந்த ஏழு ஆண்டுகளாக படங்கள் இயக்காமல் இருந்த ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் தற்போது மீண்டும் முழு வீச்சில் படங்கள் இயக்குவதில் இறங்கியிருக்கிறார் சமீபத்தில் பயணி என்கிற வீடியோ ஆல்பத்தை இயக்கி வெளியிட்டார் அடுத்து அவர் விரைவில் பாலிவுட்டில் ஒரு படம் இயக்கப் போகிறாராம் இது பற்றி ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் கூறும்போது வைராஜாவை படம் திரைக்கு வந்த நேரத்தில் ஹிந்தியில் படம் இயக்கும் வாய்ப்பு வந்தது ஆனால் எனது மகன்கள் சிறுவர்களாக இருந்ததால் அந்த படத்தை இயக்க கவனம் செலுத்த முடியவில்லை தற்போது ஒரு படத்தை இயக்குகிறேன் என்றவர் ஹிந்தியில் ஹிருத்திக் ரோஷன் ரன்வீர் சிங் போன்ற நடிகர்களை வைத்து படம் இயக்க தான் திட்டமிட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் இவருக்கு ஆசை இருக்கிறது ஆனால் ஹிருத்திக் ரோஷனுக்கும் ரன்வீர் சிங்கிற்கும் ஒத்துக்கொள்ள மனசு வர வேண்டுமே அப்படி ஒரு கதை ஐஸ்வர்யாவிடம் இருக்க வேண்டுமே இதெல்லாம் நடந்தால் பார்க்கலாம் உங்களுடைய போரிங் தமிழ் சேனலை